எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாக். நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சாட் ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இது இந்த வடா பாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வடா பாவ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, எப்படி பண்ணுறது இந்த வடா பாவ்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான சட்னி தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை சட்னி ஒன்றும், அதுக்கப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னியும் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். ட்ரை சட்னிக்கு பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 10 பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காவே நல்லா துருவினதை கலர் மாறுற வரலும் நம்ம வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாமே வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம அந்த கரக்கரான் இருக்கிற நம்ம பஜ்ஜியோட மிக்ஸில் பண்ண அந்த இதையும் போட்டு இது கூட நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு பொருள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அதையுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து பிரட்டிக்கலாம். இதை காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். இது கூட இப்போ வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா சுருண்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை ரவுண்ட் பண்ணி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம், போண்டா மாதிரி. ஸோ மைசூர் போண்டா மாதிரி தான் இது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 lemon வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு சுவையோடு உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பால்ஸாக உருட்டிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 pieces வந்து கிடச்சிது. ஸோ வடா பாவ் வந்து ரெடிமேடாக உங்களுக்கு வந்து அந்த பாவ் பன் வந்து விற்கும். அதை வச்சுட்டு நம்ம இதை வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக யம்மியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம செய்ய போகிற இந்த நெக்ஸ்ட்டு செய்ய போகிற நம்ம வந்து அந்த சட்னி தான் வந்து இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதே. அதை வந்து மிஸ் பண்ணாத நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பேசனில் கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக குக்கிங் சோடா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காய்ச்சி ஊற்றின வந்து எண்ணெயோ இல்லை வந்து நெய்யோ வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். அப்படி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் வந்து குடிக்காது. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் தான் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம தண்ணி வந்து கொட்டி நல்லா திட்டமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த போண்டாவில் கோட்டாகி வரணும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த போண்டாவை வந்து அதில் அந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து போண்டா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த போண்டா போடும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் வர அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வேர்க்கடலை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது அரைக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா பீசஸையும் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு கடலை மாவு ஃப்ளேவரில் சூப்பரான உங்களுக்கு வந்து ட்ரை சட்னி ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போண்டாவை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இதை. அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவையும் நம்ம வந்து இதை மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த ட்ரை சட்னி ரெடி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், வேர்க்கடலை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு,
இதுதான் வந்து இதோட இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்தது. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போண்டா போட்ட துகள் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப நம்ம அந்த சில்லித்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதை வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி ட்ரையாக வந்து நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் நம்ம வந்து இதில் புழிஞ்சி விட்டுக்கணும். அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு சட்னியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவில் சர்வ் பண்ண வேண்டிதான். இந்த மாதிரி பாவு வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, பாதி வந்து அதில் ஒட்டிகிட்ருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு இல்லை ரெண்டு சைடு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து க்ரீன் சட்னி தடவிக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட் சட்னியும் ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை காரம் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் சட்னியே போதும்னா ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ட்ரை பொடி இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலை பொடி, அதுதான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே. ஸோ அந்த பொடியை நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாத சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரியல் டேஸ்ட்டே வரும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற போண்டாவை நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அழகாக அதை வந்து மடித்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வடா பாவ் வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற அதே சாட்ஸ் டேஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.